Hi students, in the video la nama amman movement appdin solli type panni ulla porom. So ulla pononiyo first link e vandu anti ragging affidavit appdin da irukku. So again in the link click panninga appdina in the page kulla pogum. So in the page la pathinga appdina anti ragging ku against ah nama fill panna vendiya form varum paarenga. Idhila inga continue kudunga. Then இதுல என்ன சொல்லுது அப்படினா இத வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க PDF ஃபார்மட்ல அந்த PDF ஃபார்மட்டை நீங்க டவுன்லோட் பண்ணனும் ஆனா சில சமயம் என்ன ஆகுது அப்படினா ஸ்பாம் ஃபோல்டருக்கு அது போயிருது சரியா அதனால ஸ்பாம் ஃபோல்டர்ல செக் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க சோ இதுக்கு நீங்க ஓகே கொடுத்துருங்க தென் இங்க இருக்கிற எல்லா காலம்ஸும் நீங்க ஃபில் பண்ணனும் இப்போ என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் Then gender, male or female, country, India, state, உங்களோட mobile number, உங்களோட mail ID, அதை once confirm பண்ணிக்கணும் பண்ணிட்டு next button அமுத்தணும் சரியா நான் இதை ஃபில் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன் அடுத்ததா இங்க கீழ இருக்கிற நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு போகும் மொத்தமா 6 பேஜஸ் நீங்க ஃபில் பண்ணணும் இல்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பேரண்ட் நேம் அதுல டைட்டில் அப்படின்னு கேக்குது டைட்டில் அப்படிங்கும் போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் அதாவது நீங்க அம்மா பேர் கொடுக்குறீங்களா அல்லது அப்பா பேர் கொடுக்குறீங்களா அப்படிங்கறத பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம் தென் ரெசிடென்ஸ் போன் நம்பர் வீட்டோட போன் நம்பர் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் தென் பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி அவ்வளவுதான் செகண்ட் பேஜ்ல டீடைல்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு தென் அகைன் இதை ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க செகண்ட் பேஜ் நான் ஃபில் பண்ணிட்டேன் இதுல வந்து இங்க வந்து எஸ்டிடி கோடு தான் போடணும் ஆனா ஜீரோ கொடுத்து எஸ்டிடி கோடு போட்டீங்கன்னா அக்செப்ட் ஆகாது மெயினே அதுல இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம நார்மலா ஜீரோ போட்டு எஸ்டிடி கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் ஆகுறது இல்ல சோ ஜீரோ போடாம தான் எஸ்டிடி கோட் கொடுக்கணும் சரியா சோ இதை ஃபில் பண்ணிட்டேன் அடுத்தது நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்து தேர்ட் பேஜ்க்கு போகணும் அடுத்த பேஜுக்கு போயிருச்சு பாருங்க இப்போ ஸ்டேட் செலக்ட் சாரி ஸ்டேட் இன் விச் காலேஜ் இஸ் பேஸ்ட் காலேஜ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு போடணும் அப்புறம் இஸ் இட் அ ப்ரொஃபஷனல் ஆர் ஜெனரல் காலேஜ் ப்ரொஃபஷனல் அதாவது நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சாலும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது மெடிக்கல் காலேஜ் எதுல படிச்சிருந்தாலும் இந்த அஃபிடவிட் நீங்க ஃபில் பண்ணி தான் ஆகணும் அதனாலதான் கேக்குது ப்ரொஃபஷனலா ஆர் ஜெனரல் காலேஜான்னு சொல்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்க அதர்ஸ் வந்து ஜெனரல் காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க தென் காலேஜ் நேம் கீழே கொடுங்க தென் அது டீம்டு யூனிவர்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேக்குது தென் பிரின்சிபலோட நேம் கேக்குது டைரக்டர் நேம் அல்லது பிரின்சிபல் நேம் இதெல்லாம் வந்து உங்க காலேஜ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களை கேட்டுக்கோங்க தென் காலேஜோட போன் நம்பர் எஸ்டிடி கோடோட லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கணும் தென் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நேம் அண்ட் அட்ரஸ் இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும் இது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்க காலேஜ்ல இருந்து சொல்லுவாங்க இப்போதைக்கு நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க தேர்ட் பேஜ் நான் ஃபில் பண்ணிட்டேன் இதுல ஆப்ஷன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிருக்கேன் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபார்மசி லா டீச்சர் ட்ரைனிங் இதுல பர்டிகுலரா உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிருக்கேன் தென் உங்களோட காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க அது டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா எஸ் கொடுங்க இல்லனா நோ கொடுத்துருங்க தென் காலேஜோட டைரக்டர் நேம் அல்லது பிரின்சிபல் நேம் அகைன் அவங்களோட ஜெண்டர் காலேஜோட போன் நம்பர் வித் எஸ்டிடி கோடோட தென் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸ் கேக்குறாங்க தென் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு தென் நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணலாம் தென் இப்போ ஃபோர்த் பேஜ் வந்துட்டோம் இப்போ இங்க வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணணும்னா நீங்க யூஜி படிக்கிறீங்களா இல்ல பிஜியா உங்களோட கோர்ஸ் என்ன தென் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னு காலேஜ்ல கொடுப்பாங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இங்க போடணும் உங்க கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தென் நீங்க எந்த இயர் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்க அதாவது இந்த வருஷத்தை போட்டுக்கலாம் நீங்க சரியா அப்படி போட்டுக்கலாம் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் ஃபோர்த் பேஜ் ஃபில் பண்ணிட்டேன் இதுல வந்து அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் கேட்கறாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்க டிப்ளமோ சூஸ் பண்ணிருக்கீங்களா அண்டர் கிராஜுவேட்ல டிகிரியா அதே போஸ்ட் கிராஜுவேட்ல டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு நான் வந்து டிகிரி சூஸ் பண்றேன் யூஜி டிகிரி தென் கோர்ஸ் வந்து பிஇ அப்படின்னு போட்டிருக்கேன் என்ரோல்மெண்ட் நம்பர் காலேஜ்ல கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 50 போட்டிருக்கேன் நான் அப்ளைவா சொல்லும் போது இயர் வந்து இந்த இயர் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் பாருங்க இதுல
நீங்க எந்த இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு எகைன் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்றேன். அடுத்தது என்ன கேக்குது அப்படின்னா, நீங்க எங்கேயாச்சும் உங்களை யாராச்சும் ரேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குது. நீங்க யாரையாச்சும் ரேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. தென் நேஷனல் ஆன்டி ரேகிங் ஹெல்ப்லைன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கேக்குது. அந்த நம்பர் என்ன அப்படின்னு நான் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். தென் இந்த ராகிங் வந்து ஏற்கனவே உங்க காலேஜ்ல நடந்திருக்கா அப்படிங்கறது எல்லாமே கேக்குது. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு பாக்கலாம். இப்போ பாருங்க, ஃபிஃப்த் பேஜ். இது கான்பிடென்சியல் சர்வே அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க குடுக்கற டீடைல்ஸ் வெளியே அவங்க சொல்ல மாட்டாங்க, அதனாலதான் கான்பிடென்சியல் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களை யாராச்சும் ரேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறாங்க. இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு, எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இதுங்க நோ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நீங்க யாரையாச்சும் ரேக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, இங்கேயும் நோ கொடுத்துக்கோங்க. தென் இதுதான் வந்து அந்த போன் நம்பர். இந்த நம்பரை நீங்க உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஃபில் பண்ணும்போது இந்த நம்பர் தான் ஃபில் பண்ணணும், 1800180552. சரியா, இதுதான் வந்து ஆன்டி ராகிங் ஹெல்ப்லைனோட போன் நம்பர். சரியா, தென் உங்க காலேஜ்ல ராகிங் இது வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, மைல்டு சிவியர், வெரி சிவியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப அடுத்ததா நெக்ஸ்ட் பட்டன் சூஸ் பண்ணுங்க. இப்ப சிக்ஸ்த் பேஜுக்கு போயிட்டோம். இப்ப சிக்ஸ்த் பேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம ஃபில் பண்ண வேண்டியது எதுவுமே இல்ல. சப்மிட் ஆன்லைன் அஃபிடவிட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டைரக்டா அவங்களுக்கு போயிடும். நீங்க போட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்றீங்க. சோ இப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணணும். சரியா, இங்க இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே சூஸ் பண்ணிட்டு சப்மிட் ஆன்லைன் அஃபிடவிட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு PDF ஃபார்மேட் வரும். அந்த PDF ஃபார்மேட்டை நீங்க ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஒன்னு வந்து நீங்க வச்சுக்கலாம், இன்னொன்னு வந்து நீங்க உங்க காலேஜுக்கு சப்மிட் பண்ணணும். சரியா, இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.